யூடியூப் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா, பொங்கல் அன்று என்னென்ன திரைப்படங்கள் வந்து திரையரங்கு வரப்போகிறது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலாக சொல்ல போகிறோம். நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்த்த படம் பார்த்திங்கன்னா, திருபலார் மற்றும் வலிமை படம் தான். இந்த ரெண்டு படங்கள் வராத காரணத்தினால சிறிய படங்களோட வருகை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, நம்முடைய காமெடி அணியில் இருந்தவர் நம்முடைய சதீஷ் அவர்கள், இவர் நடிப்பில் வந்து உருவாக்கக்கூடிய படம் தான் நாய்சேகர் திரைப்படம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சதீஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஹீரோ நடிச்சிருக்காரு. இவர் ஹீரோ நடிச்சிருக்காரா இல்லை வந்து அந்த நாய் தான் ஹீரோ நடிச்சிருக்காங்க பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கிஷோர் ராஜ்குமார் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அகோரம் டீம் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சதீஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொங்கலையும் தான் பார்க்கணும். இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இரண்டாவது இருக்கக்கூடிய படம் நம்முடைய குக்வித் கோமாளி அஸ்வினர் நடித்த படமான என்ன சொல்ல போகிற படம் தான். இந்த படத்தோட ஆடியன்ஸில் பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்வினர் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்ட மாதிரியும், அந்த கதைகளை கேட்டால் தூங்கின மாதிரியும் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இது 41வது கதை அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த கதை மூலிமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்குது அப்படி இவ்வளோ பேசியிருந்தார். இந்த கதையில் அப்படி என்னதான் இருக்குன்னு நம்மளும் பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய ஹரிஹரன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து யார் தயாரிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய டைட்டன் ஆர்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை நம்ம பார்த்துட்டு இந்த படம் வந்து அஸ்வினர்களுக்கு முதல் படமா இல்லை இறுதி படமா வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா நம்முடைய கொம்பு வச்ச சிங்கடா திரைப்படம் தான். இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்ஆர் பிரபாரம் அவர்கள் இயக்கியிருக்காங்க. நம்முடைய நடிகர் சசிகுமார் அவர்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த எஸ்ஆர் பிரபாரம் மற்றும் சசிகுமார் அவர்கள் பார்த்திங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து இந்த படத்தில் நினைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல் திரைப்படம் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்ச நம்முடைய சுந்தரபாண்டிய திரைப்படம் தான். அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இரண்டாவது முறை இணைஞ்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து திரையரங்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருந்த நிலையில் பல லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து நம்முடைய கொம்பு வச்ச சிங்கெலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் அணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் குறிப்பாக யார் சொல்ல போனோம்னா நம்முடைய சுந்தரபாண்டியன் படத்தை வந்து எந்தளவுக்கு ஒரு நட்புக்கான படமாக இருந்துச்சோ அதே போல் கொம்பு வச்ச சிங்கெலாம் படம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு மாசான படமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தை வந்து திரையரங்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய உரோட சேர்வுகள் பார்த்திங்கன்னா காமெடி ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க மூணு பேருமே கிட்டத்தட்ட இரண்டாவது முறை இணையிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயம். இந்த படத்தோட கதைகளும் நல்லாயிருக்கும் அப்படி நம்பலாம். இந்த வரிசையில் அடுத்ததாக இருக்க ஒரு படம் பார்த்திங்கன்னா நம்முடைய வித்யாதவர் நடிக்கக்கூடிய படமான கார்பன் திரைப்படம் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா வித்யாதவருடைய 25 திரைப்படம். இந்த படத்தை யாருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய சீனிவாசன் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. நம்முடைய பெஞ்ச் மார்க் ஃபிலிம்ஸ் தான் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. வித்யாதவருடைய நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆன படம் தான் அன்பரி படம். இந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு பேசப்படுதுன்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு வெற்றிக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வித்யாதவருடைய தனிப்பட்ட படமாக வரக்கூடிய படம் தான் கார்பன் படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு சரி இந்த படத்தோட டீசர்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவு பேசப்படுதுன்னு சொல்லலாம். இந்த படம் வித்யாதவர்களுக்கு ஒரு புதுவிதமான படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொங்கல் ட்ரெஸில் பார்த்திங்கன்னா வித்யாதவர்களுடைய படமும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க படமாக இருக்கும். இந்த வரிசையில் அடுத்ததாக இருக்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜாவில் நடிக்கக்கூடிய படமான மருதா திரைப்படம் தான். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண வேண்டியது, கிட்டத்தட்ட தள்ளி போனதுனால இப்போ ஜனவரி வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை யார் இயக்கிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய ஜிஆர்எஸ் அவர்கள் இயக்கியிருக்காங்க. நம்முடைய இசைஞானி அவருடைய இசையமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேசப்படுச்சு. அதே மாதிரி ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா மனதை வந்து உருக அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு முழுமையான ஒரு குடும்ப படமாக வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா பொங்கல் ட்ரெஸ்ஸில் அதிக அளவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வரிசையில் அடுத்த இருக்கிற திரைப்படம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஏஜிபி திரைப்படம் தான். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய லக்ஷ்மன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நடிகைக்கான படமாக வந்து அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய ரமேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை வந்து யார் தயாரிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்ரீவாரி ப்ரொடக்ஷனை வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா நம்முடைய லக்ஷ்மன் அவர்களுக்கு 2 வருடங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் திரைப்படமாக இருக்குது. அதனால் வந்து ரசிகர்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பலாம். இந்த வரிசையில் அடுத்ததாக போட்டி போடக்கூடிய படம் பார்த்திங்கன்னா நம்முடைய பிரபுதவர் நடிக்கக்கூடிய படமான தேல் படம் தான். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பிரபுதவர்களுடைய நடனம் ப்ளஸ் பிரபுதவர்களுடைய வந்து நடிப்பு, அதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பொங்கல் ட்ரெஸ்ஸில் ஒரு அதிகபட்ச படமாக வந்து இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து யார் இயக்கிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய ஹரிக்குமார் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. நம்முடைய ஸ்டூடியோ கிரி ஞானவேல் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இதனால் இந்த படம் வந்து ரசிகர்களிடையே பார்த்திங்கன்னா ஒரு அதிக வரவேற்பு பெறக்கூடிய படமாக வந்து இந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இத்துடன் இந்த வீடியோ முடிச்ச நண்பர்களே, இந்த வீடியோ போட்டுச்சுருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமைத்திக்கோங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ வந்து நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் இருக்கோ அந்த விஷயங்களும் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ, பாய்.